ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இது தண்ணி கிறிஸ்டன் கிளியராக மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது இருக்கா ப்ரோ டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிறிஸ்டன் கிளியராகலாம் இல்லைங்க. ஸோ நார்மலான ஒரு இதில் தான் இருக்குது. பட் என்னென்னா ஒன்றே ஒன்று தான், நம்ம கலக்காமே இருந்துட்டோம்னா அது தண்ணி நல்லா கிறிஸ்டன் கிளியராக இருக்கும். இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு கலக்கலன்னு கலைச்சிட்டேன். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேங்கே வந்து இதாகிடுச்சு. ஸோ ஓகேங்களா, ஸோ நிறைய விதமான இதாகிடுச்சு, டேங்க் கலைச்சி ரொம்ப பிரச்சனையாகவே ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ப்ரோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இது மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறீங்க. அது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்களுக்கு என் சேனலை பார்த்து வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளஸ்டுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் நடக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ அம்மாக்கள் வந்து திட்டுவாங்க, பையன் இது கேட்குறாங்க அப்படி அப்படின்னா. பட் ரொம்ப நிறைய பேர் வாங்கி தரீங்க, அதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா என் சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த பையன் பார் இப்படி வளர்க்குற அப்படி நீ இப்படி வள அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க. ரொம்ப அதுவே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குங்க. என் பையனும் இது மாதிரி தான் வளர்க்கணும், நானும் வளர்த்துறேங்க. ஸோ அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க, நான் இன்றைக்கும் சொல்கிறேன், மீனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸோடு தயவு செஞ்சு வளர்த்துங்க. மீனுங்களை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பிளான்ட்டே விற்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஸோ என்னோடய நிறையா மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்துருச்சு. பிளாஸ்டிக் பிளான்ட்டை வைக்கக்கூடாதுன்னு என்னோடய இது டேங்க் கிளீனர் மீன்லாம் வாங்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கப் பிளான்ட்லாம் ஒரு கப் பிளான்ட்டு 60 ரூபா. ஸோ கடைக்கு வரவங்க அதை நம்ம சொன்னோம்னா அது வேணான்றவங்க. பட் என்னென்னா மீனுக்கு உகந்தது வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸ் தாங்க. ஸோ லைவ் பிளான்ஸ்லாம் அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லில்லி பான்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது போட்டு செல் பண்ணுங்க. ஆக்சுவலாக லில்லி பான்ஸை காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான பிளான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான்ட்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபாக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பிளான்ட் இல்லைங்க, அது ரொம்ப 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 மீனுக்கு நல்ல பிளான்ட். ஃபாக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைல் இல்லைங்களா வேறு பிளான் இல்லைங்களாங்க அப்படின்பாங்க. ஃபாக்ஸ்டைலில் தவிர நீங்கள் வேறு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு தேவையில்லை. பட் என்ன யூசேஜ்னால் ஃபாக்ஸ்டைல்லேருந்து பாருங்கள், ஃபாக்ஸ்டைல்லேருந்து அந்த ஒரு பாசம் மாதிரி இதெல்லாம் வரும். இதெல்லாம் மீன்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உணவு மாதிரி, இதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா நல்லா வளரும். ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளருதுன்னு வச்சுக்கோங்க, அடியில் இருக்க பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிட்டே வரும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு ரொம்ப 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 உகந்தது. நீங்கள் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, ஃபாக்ஸ்டைல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைலில் போய் சாப்பிடுமா அப்படின்லாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நிறைய பேர் இது பண்ணியிருக்கேன். பட் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்லா மீனோடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணுறேன். மீனுங்க அதில் கிடைக்கிற வேஸ்ட்டு அதை சாப்பிட்டு வளரும் போது அதுங்களுக்கு கிடைக்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய ஃபுட்டு நிறைய அந்த அவ்வளோ காசுக்கு வாங்கி ஃபுட்டு போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கனாலும் அது வேலைக்காகுதுங்க. அது வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஃபீடிங் இதெல்லாம். ஸோ இதுக்கு ஈக்குவலாக நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டு போட்டாலும் அதுங்களுக்கு ஒரு இதாக இருக்காது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு அதெல்லாம் கேட்பீங்க. என்கிட்ட இருக்க இப்போதைக்கு டக்வீட் இருக்குது. ஸோ அது போக நிறைய பிளான்ட் இருக்குது ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எடுத்து இழுத்துக்கக்கூடியது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அளவுக்கோசம் இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இல்லை. மீனுங்களுக்கு ஏற்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டைல் தாங்க ஓகேங்களா. அதுபோக குட்டிங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹைடிங் ஸ்பேஸாக இருக்கும், நிறைய விதமான யூசேஜ் இருக்குல்ல இப்படி லைவ் பிளான்ஸ் சொல்லிட்டே போகலாம். என்னென்னா எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டைல் ப்ரோ சரி ப்ரோ நான் ஃபாஸ்டைல் விட்டுட்டேன் வேறு என்ன ப்ரோ ப்ரோ ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நிறையா விதமான கப் பிளான்ஸ் வெரைட்டி இருக்குங்க, பிளான்ஸ் வெரைட்டி. நான் இப்பயும் சொல்கிறேன், பிளான்ஸ் வெரைட்டி எனக்கும் நேம்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ நேம் நானும் சொல்லி வைக்கலாம். பட் என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா இருக்கேன். பட் என்ன அந்த நேம் ஒன்று வாங்குகிற நேமாக இருக்கும், ஒன்று விற்கிறது கூகுளில் டைப் பண்ணால் வேறு நேமாக இருக்கும். ஸோ அதனால் நேம்லாம் இப்போ சொல்கிறதே இல்லை. என்னென்னா நானும் நிறையா நினச்சிருக்கேன், நேம்லாம் சொல்லியிருந்தா நேம் சொல்லி விற்றா ரொம்ப காசுங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நானே பிளான்ஸுக்கு நிறைய காசு செலவு பண்ணியிருக்கேன், அது ஒரு ஹாபிஸாக செலவு பண்ணுறேன் ஓகேங்களா, அது தப்பு இல்லை. அதே மாதிரி இதை வந்து பிஸ்னஸ் ரீதியாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்க. என்னென்னா நான் இன்றைக்கும் சொல்லுவேன் கடைக்கு வரவங்கள்ட்ட ப்ரோ மௌலி வாங்குறதுக்கு இது வாங்கி வளர்த்தி பாருங்கள் நல்லாயிருக்கும், உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ரீசனபிளான இன்கம் வரும் அப்படின்மே. நிறைய பேர் ப்ரோ நான் எதாவது ஹாபிக்கோசனை பண்ணுறேன் அப்படின்பீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான், ஒரு பேர் குட்டி போட்டுச்சுன்னா அது ஹாபி, 50 மீன் ஆகும், 50 மீன் பெருசாகி 50 குட்டி போடும்போது அப்படியே குட்டி பெருக பெருக ஒரு 500 மீன் உற்பத்தி ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஒரு பக்கம் விற்கலான்னு போவீங்க. அப்போ உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் வரணும்,
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா தாராளமாக ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா கூட அழகு போல் வாங்கிக்குவாங்க. ரோட்டில் யாராவது போகிறாங்க இது மாதிரி எங்கள்ட்ட மீன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மீன்லாம் வந்து அழகு போல் வாங்கிக்குவாங்க. இதே வந்து நார்மல் வெரைட்டி நிறைய பேர் கேட்பீங்க, நார்மல் வெரைட்டி யாருமே வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்பயும் சொல்லிடுறேன், நம்மளாக வளர்த்து நம்மளாக சேல் பண்ணால் தான் ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு உண்டான மார்ஜினில் தான் அவங்க எடுப்பாங்க. அதே